அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பாடத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம எந்த இதை பற்றி ஆமாங்க எவர் கிரீன் கப்பலை பற்றி தான் போகிறோம் என்னோட புதுசாக திருப்பி கிரீன் கப்பல்னு கேட்குறீங்களா ஆமாங்க தரத்திட்டி நின்று எவர் கிரீன் கப்பலானது திருப்பியும் கடலுக்கு திருப்பி கொண்டு செல்லப்பட்டுச்சு ஆனால் போன இடத்துல திருப்பியும் அந்த எவர் கிரீன் கப்பல் மாட்டிக்கிச்சு அது என்ன பிரச்சனை பார்க்கலாம் வாங்க மிஸ்டிங் நியூஸில் உங்களுக்கு புவியியல் சம்பந்தமான நியூஸ்களையும் பல உடனடி நியூஸுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு போய் மிஸ்டர் வேர்ல்டு நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எவர் கிரீன் கப்பல் இந்த கப்பலை இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் கடந்த ஒரு மாதமாக உலகத்தில் டாப் நியூஸாக இருந்தது இந்த கிரீன் கப்பல் தான் ஆமாங்க இந்த கிரீன் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானோட ஒரு நிறுவனத்தோட கப்பல் இது வந்து சுயஸ் கால்வாயில் போய் மாட்டிக்கிச்சு அதாவது சுயஸ் கால்வாயில் போய்கிட்டு இருந்தப்போ அப்போ வீசின ஒரு பாலைவன புழுதி புயலில் மாட்டி இந்த கப்பலானது கால்வாயை அடைச்சி நடுவில் மறித்து நின்றுக்குச்சு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாட்களாக வந்து போராடி அந்த கப்பலை மீண்டும் சரி செஞ்சு அந்த அடைப்பு அந்த கப்பலை திருப்பியும் போக்குவரத்துக்கு ஏதுவாக அந்த இடத்துல இருந்து மீட்டு எடுத்துட்டாங்க ஓகே இப்படி மீட்டு எடுத்ததுக்காக எடுத்த இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கால்வாயோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் இரநூறுக்கும் மேற்பட்ட கப்பல் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்தில் போக முடியாமல் நடுவில் மாட்டிக்கிச்சு ஆனால் அந்த கப்பலை எடுத்த கவர் கப்பலை அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மற்ற மறுபடியும் மீண்டும் போக்குவரத்துக்கு மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த போக்குவரத்தில் சுயஸ் கால்வாயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் இருபத்தஞ்சி சதவீத போக்குவரத்துகளில் நிறையா வந்து இங்கே நடப்படுதா வந்து சொல்கிறாங்க இது வழியாக எல்லா விதமான போக்குவரத்தும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடைப்பு நிறுத்தப்பட்ட எவர்கின் கப்பலானது இங்கே நின்ற இடத்துல அந்த காலத்துலேயும் அதே மாதிரி அதை அங்கேருந்து மீட்டு எடுத்து வெளியே கொண்டு வந்ததுக்காகவும் இந்த சுயஸ் கால்வாய் நிறுவ நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவர்கின் கப்பலோட கம்பெனிக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினாறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நஷ்ட ஈடுக்கிட்டு இவங்க மேலே வந்து கேஸ் தொடுத்துருக்காங்க என்னடா இது அப்படின்னு பார்த்தா இந்த கப்பலை இங்கேருந்து நகட்டி எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கான செலவும் அதில் மட்டும் இல்லாமல் இது இந்த கப்பல் உள்ள மடச்சி இருந்த காலத்தில் மற்ற கப்பல்களுக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டகிட்டுக்கும் சேர்த்து தான் இந்த தொகையை வந்து அந்த நிர்வாகம் வந்து எவர்கீன் கப்பல் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்யூவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இந்த எவர்கீன் கப்பல் வெளியே வந்துடுச்சு பட் அதோட எந்த இடத்துக்கு அது போய் சேரணுமோ இன்னும் அந்த இடத்துக்கு அது போய் சேரல ஆயிர தொள்ளாயிரத்தி பதினாறு அமெரிக்கன் பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்தா மட்டுமே தான் அந்த கப்பல் வந்து அந்த இடத்த விட்டு நகரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது சுயஸ் கால்வாயோட மறுபகுதியில் இருக்குது ஆனால் அது கப்பல் அந்த இடத்துல தான் இருக்குது அதில் இருக்க சரக்குகள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால இந்த கப்பலோட சியாச்சிங் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மண் இந்தோட இந்த கப்பலில் இருக்கிற சரக்கோட உரிமையாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு பகுதியோட மற்ற தொகையில் ஒரு பகுதியை நிறுவனமும் மீதி இருக்கிற மற்ற தொகையில் இருக்க பாதிப்பகுதியை மற்ற சரக்கு வைத்திருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கதாக வந்து அவங்க அந்த நிர்வாகம் சொல்லுது ஸோ குடி சீக்கிரத்தில் அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணால் மட்டுமே தான் எவர்கின் கப்பலானது அந்த சுயஸ் கால்வாய் நிர்வாகம் விடுவித்து மீண்டும் பயணத்தை தொடரும் கஷ்டப்பட்டு கரையில் இருந்து தப்பிச்ச இந்த எவர்கின் கப்பல் மறுபடியும் போய் கடனில் மாட்டிக்கிச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்